ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம நிறைய வகையான செடிகள் எல்லாம் போட்டிருக்கிறோம். வீட்டை சுற்றி என்னென்ன செடியை போட்டிருக்கிறோங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ரீசனாக நம்ம எப்படி இருக்குது நம்மளோட வீட்டு தோட்டங்கிறத நம்ம வீடியோவாக போட்டிருக்குறோங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய வீட்டு தோட்ட வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். நீங்கள் அந்த செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற வீட்டு தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி நிறைய அழகான செடிகள் வச்சுருக்குறோம். இதுக்கு பேர் காசி தும்ப செடிம்பாங்க. இது வந்து நல்லா கலர் கலரில் பூக்குங்க. இது வந்து ஒரு அழகுக்கு வைக்கிற செடிங்க. பக்கத்துலேயே கனகாமர செடி இருக்குது. இது வந்து நந்தியார் வட்டை அந்த பூவை செடி சொல்லுவாங்க. இது வந்து நல்லா அந்த கண் பார்வை சம்மந்தமான நோய்களுக்கெல்லாம் இந்த பூவை பறித்து அதில் அந்த பூவில் வந்து அந்த கண் பார்வை சம்மந்தமான நோய்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த செடி தான் இது. இந்த ஃப்ளவர் வந்து கொண்ட கொண்டையாகவும் இருக்கும், ஒத்த நந்தியார் வட்டை பூவும் இருக்குது. இது வந்து கனகாமர செடி தான் ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்கு வந்து செடி வச்சுருக்குறோம். இதை வந்து 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த சேனை எடுப்பாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா மாதுளம்பழ செடி, பக்கத்துலேயே செம்பருத்தி செடி இருக்குது. செம்பருத்தி செடி நிறைய யூஸ்ஃபுல் இருக்குங்க. செம்பருத்தி பூ டீ போட்டு குடிக்கலாம். அதே போல் நிறைய முடி உதிர்வுக்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை வந்து காய்ச்சி எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்க்கும்போது முடி உதிர்றது எல்லாம் முடி நல்லா வளருங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், பண்ணலாம். பக்கத்துலேயே கொண்ட செம்பருத்தி செடி இருக்குது. இந்த சீசன்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும். இது வந்து துளசி செடி. பாருங்கள், அந்த காசி தும்பையிலேயே ரெட் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் பாருங்க, அழகாக இருக்குது பார்க்குறக்க. இது வந்து கத்திரிக்காய் செடி. ரோஸ் செடி. பாருங்கள், இதை வந்து கொண்ட செம்பருத்தி. கொண்ட செம்பருத்தி பூ பாருங்கள், நிறைய பூத்திருக்கு. சீசன் டைமில் நிறைய பூ பூக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பக்கத்துலேயே அந்த செடிகளாக வச்சுருக்குற பக்கம் வேலி ஃபுல்லாகவுமே ஏதோ ஒரு கொடிகளை நம்ம படர விட்டோம்னா அந்த கொடியிலிருந்து நம்ம நிறைய கொடியில் படுற மாதிரி உள்ள அவரைக்கொடி, பீக்கங்கொடி இந்த மாதிரியெல்லாம் படர விட்டால் நம்ம அதுலேருந்தும் வெஜிடபிள்ஸ் பறிச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. காசி தும்பை ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறக்க. காலையில் எழுந்திரிச்சதும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லலாம் பார்க்கும்போது அந்த காலை பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும். இது வந்து ஜாதி முல்லை செடி. மொட்டெல்லாம் நிறைய இருக்குது. ரோஸ் செடி,
இது வந்து சின்னித்தலைன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் தீட்டு நலுங்கு நலுங்குச்சுன்னு சொன்னாங்கன்னா இந்த இலையை பறித்து நீங்கள் வந்து இதில் இந்த இலையை அரைச்சி இலையும் மஞ்சளும் வச்சு அரைச்சி குழந்தைக்கு தலையிலிருந்து கால் வர நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சிங்கன்னா அந்த தீட்டு சுத்தமாக போயிடுங்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலையை கசக்கி மோந்து பார்த்தாலே நல்ல மணமாக இருக்கும். இது வந்து கத்தாழ செடி. இது முல்லைச்செடிங்க. முல்லைச்செடி சூப்பராக இருக்குது. சீசன் டைமில் நல்லா பூ பூக்கும். பாருங்கள் வாழை நல்லா குழச்சிருக்குது. வாழை பச்சை நாடை வாழை பாருங்க. இது வந்து சேம்பங்கிழங்கு. இந்த சேம்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் இலை பெருசாக இந்த அடியில் அந்த செடி அடியில் தான் வந்து அந்த கிழங்கு வைக்கும். இந்த சேம்பத்தண்டு வந்து தண்டுலேயும் நம்ம பொரியல் பண்ணலாம். அதுவும் ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம். இதனால் இந்த கிழங்குலேயும் நீங்கள் வந்து பொரியல் பண்ணலாம். அதே நான் கட்லட் பண்ணியிருக்கிறேங்க இந்த சேம்பங்கிழங்கில். அது நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள் இது வந்து புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரை பாருங்கள் ஃபுல்லாக இந்த தண்டு நம்ம இந்த கீரை வச்செடி வாங்கி நம்ம அந்த தண்டு நட்டு வச்சாலே இந்த மாதிரி வந்துடுதுங்க. அந்த வீடு சைடில் ஃபுல்லாகவுமே அந்த இது வந்திருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கீரையை பறித்து நம்ம வந்து கடைஞ்சி நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அது வேணால் அந்த கடையிறது எப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸ் எழுதுங்க. பாருங்கள் இது வந்து பனங்கிழங்கு மடை. நம்ம பனங்கிழங்கு வந்து இந்த மாதிரி தான் இந்த பனம் பழத்தை பறிச்சிட்டு வந்து பனம்பழம் பனையிலிருந்து விலகிறத இந்த மாதிரி நீங்கள் மண்ணுக்குள்ளே இந்த பனம்பழத்தை வச்சு நம்ம மூடி வச்சிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பனம்பழத்தை உடச்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் அப்படியே நல்லா மூடி வச்சிட்டோம்னா டிசம்பர் மாதம் டைமில் நம்ம பறித்தோம்னா பனங்கிழங்கு கிடைக்கும். இது நாங்கள் பனங்கிழங்கு எப்படி பறிக்கிறது, பனங்கிழங்கு வந்து எப்படி வேக வைக்கிறதுங்கிறது வீடியோ போட்டிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த செடியெல்லாம் வந்து கூர்க்கங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. கூர்க்கங்கிழங்கு பாருங்கள் இந்த வேரில் தான் வந்து கூர்க்கங்கிழங்கு வைக்கும். நாங்கள் இந்த கூர்க்கங்கிழங்கு இப்போ தான் செடி வச்சுருக்குறோம். நல்லா சூப்பராக வந்திருக்குது செடி. இந்த செடியில் வந்து கிழங்கு பறிக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறேன் அந்த கிழங்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த கூர்க்கங்கிழங்கு வந்து குழம்பு வைக்கவோ இல்லை நீங்கள் பொரியல் மாதிரி அந்த கிழங்கு அந்த தோலெலாம் எடுத்துகிட்டு நீங்கள் கூட்டாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த கிழங்கு நாங்கள் வீடியோ பறிக்கும்போது வீடியோ போடுறோம் பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய மரவள்ளி கிழங்கு செடி இருக்குது. இந்தாங்க மரவள்ளி கிழங்கு செடி. நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு செடி இது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடியில் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வைக்கும். அது நாங்கள் பறிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த செடியோட தண்டை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கனால உங்களுக்கு நல்லா அதிலிருந்து முளைச்சி நமக்கு செடியாக வந்துடும். இந்த கூர்க்கங்கிழங்கு அப்படித்தான் அந்த தண்டை நம்ம கட் பண்ணி தண்டை நம்ம மண்ணில் நல்லா மண்ணை வந்து நல்லா பண்படுத்திட்டு இந்த ஊனி வச்சாலே அந்த தண்டுலேயே வந்து கிழங்கு வச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டு தோட்டம் மாதிரி நிறைய இருக்கிற இடத்துல நிறைய மாங்காய் செடி வச்சுருக்குறோம். மான் தோப்பு மாதிரிங்க நிறைய மரங்கள் இருக்குது மாங்காய் செடிங்க. இந்த இங்கெல்லாம் பாருங்கள் கத்திரி செடி நிறைய இருக்குது, கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை செடிங்க. அகத்திக்கீரை செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, நல்லா தளதளன்னு வந்திருந்து அது கொஞ்சம் பட்டு போச்சு. இப்போ பாருங்கள் மேலே போய் கீரை வச்சுருக்குது, அதில் வந்து பூ வருங்க. அது நல்ல மருத்துவ குணம் உள்ளது, அது நிறைய வகையான நோய்களை கட்டுப்படுத்த அந்த மாதிரி பூங்க அகத்திக்கீரை பூ. அது வந்து பூ பொரியல் நாங்கள் வீடியோ போட்டிருக்குறோம், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் காடு ஃபுல்லாகவுமே நிறைய மாமரம் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியான மாமரம். இதில் வந்து மல்கோவா, ஆப்போஸு, செந்தூரம், நிறைய வகையான மாமரங்கள் வந்து நிறைய இருக்குது. அது நிறைய பூவெடுத்து காய் காய்க்கும்போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது பாருங்கள் இந்த அவரைக்கொடி, அவரை விதையை வந்து நம்ம ஊனிட்டோம்னா இந்த மாதிரி செடியாக முளைச்சி இந்த கொடி படரும். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பந்தல் போட்டு கொடுக்கணும், நாலு பக்கம் கால் வச்சு இந்த மாதிரி பந்தல் போட்டு கொடுத்தீங்கன்னா அதில் கொடி படரும். இங்கே பாருங்கள் நிறைய மரவள்ளிக்கிழங்கு செடி தான் இருக்குது. இது ஃபுல்லாமே சேம்பங்கிழங்கு, சேம்பங்கிழங்கு செடி கீழே இருக்குது. மாமரங்கள் பாருங்கள் அழகாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து நம்மளோட வீட்டு தோட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் பிளஸ்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.